ஆதன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 90s கிட்ஸோட லைஃப் ஸ்டைல் வந்து பெஸ்ட் நினைக்கிறீங்களா இல்ல 2K கிட்ஸ் லைஃப் ஸ்டைல்? இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் தான். அவங்க இருக்கிறதுல எப்பயுமே எப்படி சொல்றது, பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்பெல்லாம் அப்படி இல்லை, எல்லா பிள்ளைங்களும் ஃப்ரீயா இருக்கிறாங்க. எதனால ஃப்ரெண்ட்ஸா பழகணும், பிடிச்சிருந்தா லவ், பிடிக்கலையா ஃப்ரெண்டு. நம்மளை பத்தி அந்த காலத்துல எல்லாருமே அண்ணன் தம்பியா பாருங்க அப்படி இப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் நம்மளாம் பிடிக்காது. லவ்ன்றது ஈஸியா இப்போ 90s கிட்ஸ்ல செட் ஆகாது, 2K கிட்ஸ்ல ஈஸியா செட் ஆயிடும். நம்ம இப்போ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணிட்ட வந்து நம்ம அப்பெல்லாம் வந்து பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. இப்பெல்லாம் அப்படி யாருமே இல்லை, ஓப்பன் மைண்டா எல்லாம் ஈஸியா போயிட்டு பேசிடுறாங்க. அப்பெல்லாம் அவ்வளோக்கா யாரும் வெளியில் சுத்த மாட்டாங்க. இப்போலாம் பொண்ணுங்க பசங்க எல்லாம் ஃப்ரீயாக ஈஸியாக சுத்த ஆரம்பிச்சிடறாங்க. 2K தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க இதில் யாருமே பார்த்து கிஸ் அடிச்சாது, எங்கள் இதில் எங்கே வேணால் கிஸ் அடிக்கலாம். 2K தான் பெஸ்ட்டு. நீ அப்போ கிஸ் அடிச்சிருக்கீங்க? நான் அடிச்சிருக்கேன். எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எத்தனை லவ் ஃபெயிலியர் உங்களுக்கு? எனக்கானா நான் ஏகப்பட்டது சொல்லானா. அப்பாக்கு வாழ்க்கையோ இப்போ 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறாங்க, 19 வயசுலேயே காலேஜ் போகும்போது லீவ் டூ கேத்துறேன்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது கூட லேடிஸ் கிட்ட பேசினால கூச்சமாக இருக்கும். இப்போ 19 வயசுல கல்யாணம் ஆகலாம், வீட்லேயே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னா உங்களுக்கு 19 வயசு ஆகுது இன்னும் கல்யாணமே ஆகலை அதுமாரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு 27 வயசு ஆகுது இன்னும் கூட மேரேஜ் ஆகலை, தங்கிச்சு நாங்கிறாங்க. அவ்வளோ பண்ணிட்டு தான் பண்ணுன்ற ஒரு இதில் நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 90s இன்ச் சாக்லேட், அந்த கமரக்கட்டு, தேன் முட்டை, அதெல்லாம் ஒரு ஞாபகம் இருக்கும். வெளியே போனாங்க அப்பதான் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது உண்மையான லவ்வா இல்ல பொய்யான லவ்வா அப்படின்ட்டு. கள்ள காதல் இருக்காது. பெரும்பாலும் பார்த்தா அம்மா அப்பா சொல்றதை கேட்டிருப்பானுங்க. 2K கிட்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. அவங்களாம் என்ன சொல்ல திமிரா அலையிறாங்க கூட சொல்லலாம். நைன்டிஸ் கிட்ஸ் தான். காதலர் தினம் படத்தை வச்சே சொல்லிடலாம். நைன்டிஸ் தானா பெஸ்ட்டு. இப்போலாம் ஃபோன் வந்துச்சு, எல்லாரும் ஃபோன்லேயே தான் இருக்காங்க. இப்போ 90s கிட்னா நாங்கள் அப்படி ஜாலியாக சுற்றிட்டு அப்படி விளையாட்டிகிட்டு அப்படி இருப்போம். லவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த பீரியடில் வந்த லவ் உண்மையாக இருக்கு? லவ்னு சொன்னாலே எப்படின்னு நான் உண்மைன்னு சொல்ல முடியும். எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பார்த்தியா? 90s கிட்ஸோட லைஃப் தான் பெஸ்ட்டு. இப்போ 2K கிட்ஸ் என்ன என்ஜாய் பண்ணுறாங்க சொல்லுங்கள். இப்போ 90s கிட்ஸ் நாங்கள் வந்து அப்பா அம்மா கூட பீச்சுக்கு வந்தோம், இல்லைனா வந்து ஊருக்கு போனோம், ஆறில் குளித்தோம். இப்போ 2K கிட்ஸ் என்ன என்ஜாய் பண்ணுறாங்க நீங்கள் சொல்லுங்கள். பார்ட்டி, பப்பு, பீச்சு, அதை தவிர வேறு எங்கே போகிறாங்க? ஆப்வியஸாக 90s கிட்ஸ் தான் என்ஜாய் பண்ணோம், நாங்கள் தான் லைஃப் என்ஜாய் பண்ணோம். 2K கிட்ஸ் என்ஜாய் பண்ணது நினச்சிட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்த லவ் உண்மையாக இருக்கு. கிட்ஸு லவ் தெரியறதுக்கு முன்னாடியே வயசு ஆயிடுச்சு பஸ், அதுதான் உண்மை. 2K கிட்ஸ் வயசு வரதுக்கு முன்னாடியே லவ் பண்ணுறாங்க. எந்த லைஃப் ஸ்டைல் பெஸ்ட்டு நினைக்கிறீங்க? இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் தான் அப்போதைக்கு பெஸ்ட்னு சொல்கிறாங்க. 90s கிட்ஸ் ஆச்சு. 90s கிட்ஸ் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், ஒழுக்கமாக அந்த ஒழுக்கத்தோட ஹேபிட்ஸ் நிறைய வந்து நம்ம அப்பா அம்மா கற்றுருப்போம். ஆனால் 2K கிட்ஸ்னால் அந்த இருந்தாலும் கற்றுக்க மாட்டாங்க. ஸ்கூல்லேருந்தே ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, வாட்ஸ்அப் இருந்தால் தான் எல்லாமே வருன்றாங்க. ஸோ அதுவே வந்து ஸ்கூலே தப்பு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 90s கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைலே வேறு. 90s கிட்ஸ் ஆல்வேஸ் இன்வால்வ் டு தி ஃபேமிலிஸ். 2K கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனியாகவே சுற்றுறது அப்படி போகிறது. ஐ ஆல்வேஸ் லைக் 90 கிட்ஸ். எந்த பீரியடில் லவ் பெஸ்ட்டு நினைக்கிறீங்க? 90s. ஓகே. 90 கிட்ஸ் தான். அந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சி, நொண்டி ஆடுறது எல்லாமே குரூப்பாக ஆடுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு எல்லாம் ஒரு கேதர் ஆகும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், கேம் இருக்கும். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோனு அந்த மாதிரி வந்ததால் நிறைய பேர் செப்பரேட் செப்பரேட்டாக இருந்து இந்த 2K கிட்ஸ் செப்பரேட் செப்பரேட்டாக இருந்தது தான் நிறைய பேர் அந்த லைஃப் அவ்வளோ. எந்த பீரியடில் வந்து லவ் வந்து உண்மையை நினைக்கிறீங்க?
90s kids தான் மேம். 90s kids ஓட லைஃப் ஸ்டைல் பெஸ்ட் இல்ல 2K kids ஓட லைஃப் ஸ்டைல்? 90s ஓட கிட்ஸ் அந்த லைஃப் ஸ்டைல் தான் நாங்க பெஸ்ட் னு சொல்வோம். எதை வச்சு சொல்றது அப்படினா, நாங்க வந்து சின்ன வயசுல நிறைய என்ஜாய் பண்ணோம். ஏனா அந்த காலத்துல இருந்த விளையாட்டுகள் எதுவுமே இப்ப இல்ல. எங்க கிட்ஸும் அதை வந்து மிஸ் பண்ணுதுன்னு நாங்க நினைக்கிறோம். 90s பீரியடில் இருந்த நம்ம குழந்தைங்க எல்லாருமே வெளியில் நம்ம அவுட் சைடில் விளையாட அனுப்போம், தைரியமாக அனுப்போம். ஆனால் இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் விடுறதுக்கே நம்ம எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது உள்ளதெல்லாம் இப்போ எதுவுமே இங்கே இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. 90s கிட்ஸ் தான் ஒரு நார்மலாக ஒரு யாரும் விளையாடுறது இல்லை, ஒரு அவுட்டோர் கேம்ஸ்லாம் அவ்வளோ இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் 90s கிட்ஸோட லைஃப் ஸ்டைல் பெஸ்ட்டு இல்லை 2K கிட்ஸ் லைஃப் ஸ்டைல் பெஸ்ட்டு? அஃப்கோர்ஸ் 90s சார். எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு தோணுது, இதை மிஸ் பண்ணுவோம்? அஃப்கோர்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் சார். நான் 2K கிட்ஸ்னா ஃபோன்ஸு, பப்ஜினா பப்ஜினா 90s கிட்ஸ் ஆல்சோ பிளேயிங், பட் அவுட்டோர் கேம்ஸ்னா கபடினா அவுட்டோர் கேம்ஸ் கிரிக்கெட்டு 90s கிட்ஸ்னா என்ஜாய் பண்ணேன்.